இது பிரமாதமான ஒரு கவிதை. இருள் நகரம், சௌப்பட் ராஜா, ஒன்னே கால கரிகா, ஒன்னே கால பச்சனோ. அந்தேர் நகரையின் மோசமான ராஜா குரு தன்னோட ரெண்டு சிஷ்யர்களை கூட்டிக்கிட்டு பிட்சை கேக்கறதுக்காக ஒரு நகரத்துக்கு போறாரு. ஊரத்துல இருந்து பார்க்கும் பொழுது நல்ல இடம்னு தான் தோணுது. இங்க நமக்கு பிக்ஷா அதிகமா கிடைக்கும்னு தோணுது. உங்க வாயில சக்கரை அள்ளி போடணும் தேவானன். அதிக பிக்ஷ கிடைக்கிறதுக்கு நீ மேற்கு புறமா போ சேத்தனன், நீ தெற்கு திசையில போ. சரி குருஜி. மூணு சாதுக்களும் ஒவ்வொரு திசையில போறாங்க. ஏம்பா இந்த ஆப்பிள் என்ன விலை? 1 ரூபா கிலோ. பப்பிதா? அது 1 ரூபா. எல்லாமே 1 ரூபா. அண்ணே வேர்க்கடலை என்ன விலை? 1 ரூபா. அப்புறம் முந்திரி பருப்பு? அது 1 ரூபா. அடடா இங்க எல்லா பொருளுமே 1.5 தான் விலை போல் இருக்கு. விலை கேக்கிறதுக்காக தேவானந்த் ஒரு இனிப்பு கடைக்கு போறாரு. ஏம்பா லட்டு என்ன விலை? 1 ரூபா. அப்புறம் அந்த காஜு பர்ஃபி? அதுவும் 1 ரூபா சாமியாரே. காஜு கத்திலியோட குறைவான விலைய கேட்ட தேவானந்துக்கு வாயில தண்ணி ஊறிச்சு. சாமியாரே இந்த ஊருக்கு புதுசுன்னு தோணுது. இந்த ஊர்ல இனிப்பு பொருள் மட்டும் இல்ல, எந்த கடைக்கு போய் எதை வாங்கினாலும் எல்லாமே 1 ரூபா தான் விலை. அடடா இது ரொம்ப நல்ல விஷயம். ஆமா இந்த நகரத்தோட பேர் என்ன? இந்த நகரத்தோட பேரு இருள் நகரம். அப்புறம் இங்க உள்ள ராஜா பேர் என்ன? சௌப்பட் ராஜா. அட இது பிரமாதமான ஒரு கவிதை. இருள் நகரம், சௌப்பட் ராஜா, ஒன்னே கால கரிகா, ஒன்னே கால பச்சனோ. சாமியாரே எரும்னு கேள்வி கேப்பீங்களா? ஏதாவது வாங்குவீங்களா? கண்டிப்பா வாங்குவேன். இந்த நகரத்துல இருந்து பிச்சை வாங்கி 7 காசு சம்பாதிச்சிருக்கேன். 3.5 சேரு இனிப்பு குடுத்துருங்க. ஏன் இல்ல, இப்ப தயார் செய்யறேன். ஆனா சாமியாரே எந்த பொருள் வேணும்? லட்டுவா? முந்திரி பருப்பு பர்ஃபி. இது இவ்வளவு விரிவா கிடைக்கிறதுனா லட்டு ஏன் நான் சாப்பிடணும்? கடைக்காரர் 3.5 சேரு காஜு கத்திலிய அளந்துட்டு சொல்றாரு. ஆமா உங்களுக்கு எங்க ஊர் எப்படி பிடிச்சதா? ரொம்ப நல்ல இடம், நான் இங்கேயே தங்கிடலாம்னு யோசிக்கிறேன். அதுக்கப்புறமா தேவானந்த் குருஜி இருக்கிற இடத்துக்கு நடந்து போறாரு. பிக்ஷை எடுத்துக்கிட்டு வந்திருக்கியா? உன் பைய பார்த்தாலே தெரியுது நீ ரொம்ப நிறைய பொருள் சேகரித்து வந்திருக்கான்னு. ஆமா குருஜி, இங்க எல்லா பொருளுமே 1.5 கிடைக்குது. நான் பிக்ஷை எடுத்து 7 காசு சம்பாதிச்சிருக்கேன். அதை வச்சு நான் 3.5 சேரி இனிப்பு பொருளை வாங்கி இருக்கிறேன். அதுவும் முந்திரி பருப்பு பர்ஃபி. நீ உண்மையை சொல்றியா என்ன? இந்த ஊர்ல எல்லாமே 1 ரூபா விலையா என்ன? ஆமாங் குருஜி. அப்ப நாம இந்த நகரத்தை விட்டு கூடிய சீக்கிரம் போயிடணும். இதுக்கு மேலயும் இங்க இருக்கிறது ஆபத்தான விஷயம். கொஞ்சம் மன்னிக்கணும் குருஜி, நான் வேற மாதிரி இல்ல யோசிச்சேன். என்ன யோசிச்ச சிஷ்யா? குருஜி நான் இந்த நகரத்துல நிரந்தரமா தங்கிடலான்னு யோசிச்சேன். இத போல விசித்திரமான நகரம் வேற எங்கேயுமே பார்க்க முடியாது. இங்க எல்லாமே 1.5, சம்பாத்தியம் குறைச்சலா இருந்தாலும் நல்லா சாப்பிடலாம். குருஜி தேவானந்த தன்னோட வரும்படி கூப்பிட்டாரு. ஆனா தேவானந்த் அதுக்கு ஒத்துக்கவே இல்ல. குருஜி கடைசியில எரிச்சல் வந்து தேவானந்த் கிட்ட சொன்னாரு. சரி சிஷ்யா, உனக்கு எப்படி ஆசையோ, ஆனா ஒரே விஷயம் கவனத்துல வச்சுக்க. இந்த இடம் சரியான இடம் இல்ல. உன் உயிருக்கு இங்க கண்டிப்பா ஆபத்து. இன்னொரு முக்கியமான விஷயம், எப்பவாவது துன்பத்திலயோ இல்ல கஷ்டமான நிலையிலயோ இருந்தா என்ன நினைவுபடுத்து. உன்னை காப்பாத்த நான் கண்டிப்பா வருவேன். சரி சிஷ்யா நான் கிளம்புறேன். குருஜியும் இன்னொரு சிஷ்யனும் தன்னோட இருப்பிடத்தை நோக்கி நடந்து போறாங்க. சொல்லுங்க என்னாச்சு? அரசே, பாலு அண்ணனோட செவரு கீழே விழுந்து என் ஆடு செத்து போயிருச்சு. எனக்கு நியாயம் கொடுங்க அரசே, எனக்கு நியாயம் கொடுங்க. அப்படியா, அப்ப இது பாலுவோட தப்பா? உடனடியா பாலுவ கூப்பிடுங்க. பாலு அண்ணன் வந்தாச்சு. சொல்லு பாலு, இவனோட ஆடு எப்படி செத்து போச்சு? அரசே, இதுல என்ன தப்பும் இல்ல என்னோடது. மேஸ்திரி சரியா வேலை செய்யல, அதனாலதான் இப்படி நடந்துச்சு. அப்படியா, அப்ப தப்பு கட்டினவனோடதா? பாலுவ விட்டுடுங்க, மேஸ்திரிய கூப்பிடுங்க. சொல்லுப்பா,
இவனோட ஆடு எப்படி செத்து போச்சு? அரசே, ஆடு செத்து போச்சு அதுல என்னோட என்ன தப்பும் இல்ல. சுண்ணாம்பு பூசுறவன் சரியா பூசல, அதனாலதான் செவரு கீழே விழுந்துருச்சு. அப்படியா? அப்படியா விஷயம்? தப்பு உண்மையிலையும் இல்லையா? சுண்ணாம்புக்காரனை கூட்டிட்டு வாங்க. சுண்ணாம்புக்காரர் சொல்லுங்க, ஏன் சரியான சுண்ணாம்ப தயாரிக்கல? அரசே, இதுல என்னோட என்ன தப்பும் இல்ல. மேஸ்திரி சுண்ணாம்புல குறைச்சலா தண்ணியா விட்டுருக்கான், அதனால சுண்ணாம்பு மோசம் அடைஞ்சது. அப்படியா? அப்ப ஆடு செத்த காரணம் அந்த தொழிலாளியா? தொழிலாளிய கூட்டிட்டு வாங்க. ஏம்பா, சுண்ணாம்புல கம்மியா ஏன் தண்ணி சேர்த்த? அதனால செவரு கீழே விழுந்துருச்சு. அரசே, நான் தண்ணி எல்லாம் சரியாதான் விட்டேன், ஆனா அதுல ஹரியோட ஆடு வந்து எல்லா தண்ணியையும் குடிச்சிருச்சு, அதனாலதான் செவரு விழுந்துருச்சு. நான் ஒன்னும் தவறு செய்யல அரசே, நான் ஒண்ணுமே தவறு செய்யல. அப்ப தப்பு ஹரியோடுது. ஹரிய சிறையில போடுங்க, அவனுக்கு தூக்கு தண்டனை கொடுங்க. அரசே, நான் நியாயம் கேட்க வந்தேன், ஆனா நீங்க எனக்கு தண்டனையை கொடுத்துட்டீங்க. எங்களுடைய நேர்மை இந்த உலகத்துக்கு நல்லாவே தெரியும். ஓ, ஆடு செத்ததுக்கு காரணம் நீதான். ஆட நீ கட்டி வச்சிருந்தியானா அந்த ஆடு தண்ணிய குடிச்சிருக்காது. ஆடு தண்ணிய குடிக்காம இருந்திருந்தா சுண்ணாம்பு சரியா இருக்கும். சுண்ணாம்பு சரியா இருந்தா மேஸ்திரி சுவத்தை சரியா அமைச்சிருப்பாரு. சுவர் வலிமையா இருந்திருந்தா சுவர் கீழே விழுந்திருக்காது. சுவர் விழுந்திருக்கலன்னா ஆடு செத்திருக்காது. ஆடு செத்ததற்கு காரணம் நீதான். ஹரிய தூக்குல போடுங்க. சிப்பாயி ஹரியாவ தூக்கு மேடையில நிறுத்தி வைக்கிறாங்க. ஆனா தூக்கு கயிறு ரொம்ப பெருசா இருக்கு. ஆனா ஹரியா ஒல்லியா இருக்கிறதுனால தூக்கு கயித்துல ஊஞ்சல் மாதிரி ஆடினானே தவிர சாகல. இந்த காரணத்தினால ஹரியாவ கூட்டிக்கிட்டு ராஜா கிட்ட போறாங்க. அரசே, தூக்கு கொஞ்சம் பெருசு, ஹரியோ கொஞ்சம் ஒல்லி, தூக்க போட்ட உடனே ஹரி சாகல. தூக்கு கொஞ்சம் பெருசு, ஹரி கொஞ்சம் ஒல்லி, இதுதான விஷயம். ஆமா அரசே. அப்ப குண்டா இருக்கிற எவனையாவது தூக்குல போடுங்க. ராஜாவோட உத்தரவு கிடைச்ச உடனே குண்டா இருக்கிற ஆளை தேடி சிப்பாயி போறாங்க. முந்திரி பருப்பு லட்டு சாப்பிடுங்க, கடவுள் பேர் எடுங்க. என்னாச்சுப்பா? விஷயம் என்னன்னா, நீ சாப்பிட்டு சாப்பிட்டு குண்டா இருக்க, உன்னை தூக்குல போட அரசு சொல்லி இருக்காரு. அடேங்கப்பா, குண்டா இருக்கேன்னு தூக்குல போடுறதா, இது எங்க உள்ள நியாயம்? விஷயம் என்னன்னா, நேற்றுக்கு ஹரிய தூக்குல போடுறதா இருந்துச்சு. அவனை தூக்குல போடும்பொழுது தூக்கு கொஞ்சம் பெருசா இருந்துச்சு, ஹரி கொஞ்சம் ஒல்லியா இருந்ததுனால தூக்குல சாகல. ராஜா சொன்னாரு, யாராவது குண்டா ஒரு ஆளை கூட்டிக்கிட்டு வா, அவனை எடுத்துக்கிட்டு தூக்குல போட்டுடு. ஏன்னா ஆடு செத்த காரணத்தினால யாரையாவது தூக்குல போட்டே ஆகணும், இல்லன்னா நேர்மையான நியாயம் எங்க கிடைக்கும்? சிப்பாயி பண்டிட்ட தூக்கு மேடையில நிறுத்தறதுக்காக கூட்டிட்டு போறாங்க. நான் குருவோட பேச்ச கேட்கல, அதனாலதான் இப்படி எனக்கு ஆயிருச்சு. குருவே, என்னை காப்பாத்துங்க, இனிமேல இருந்து உங்க பேச்ச நான் கேட்பேன். என்ன காப்பாத்து குருஜி, என்ன காப்பாத்து. குருவே, ஆடு மேல சவறு விழுந்துருச்சு, அதனால என்ன தூக்குல போட்டிருக்காங்க, என்ன காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க. சிஷ்யா, நான் உனக்கு முன்னாடியே சொன்னேன் இல்லையா, இந்த நகரத்துல வசிக்கிறது ரொம்ப ஆபத்தான விஷயம். ஆனா நீ என் பேச்ச கேட்கல. என்ன மன்னிச்சிருங்க, என்ன காப்பாத்துங்க. கவலைப்படாத, இனிமே நான் வந்தாச்சு. ஏ வீரா, எனக்கு என் சிஷ்யம் கூட முக்கியமா கொஞ்சம் பேசணும், அதனால நீங்க கொஞ்ச நேரத்துக்காக இங்கிருந்து போங்க. சிப்பாய் அங்கேந்து போனதுக்கு அப்புறமா குருஜி தேவானந்த் காதல ஏதோ சொல்றாரு. அட பிரமாதம், என் குருவே, எவ்வளோ அழகா சமாளிச்சிங்க. நீங்க எப்படி சொல்றீங்களோ நான் அதை தான் கேட்பேன். ஆமா. சரி சாமியாரே, தூக்கு போட்டுக்க தயாராகுங்க. ஆமா ஆமா, ஏன் இல்லை? ஏன்பா, சீக்கிரமா என்ன தீத்து கட்டுங்க. சாமியாரே, நீ ரொம்ப சந்தோஷப்படுற, உனக்கு சாப்பாடு இல்லை, தூக்குல போடுறோம். ஆமா ஆமா, எனக்கு நல்லா தெரியும், சீக்கிரமா உங்க வேலையை முடியுங்க, சீக்கிரமா. இல்ல வீரா, இவனை விட்டுடு, எனக்கு தூக்கு போடு. இல்ல குருவே, சொர்க்கத்துக்கு போறதை தடுக்காதீங்க. ஏன்பா, என்ன சீக்கிரமா தீத்து கட்டுங்க. இல்ல, சொர்க்கத்துக்கு நான் தான் போறேன், எனக்கு தூக்கு போடு. இல்ல இல்ல, நான் தான் சாகணும். என்ன விஷயமோ,
எனக்கு ஒண்ணுமே புரியல. இங்க என்ன நடக்குது? அரசே, குரு சொல்றாரு அவரை தூக்குல போடுன்னு. சிஷ்யன் சொல்றான் நான் பதில போவேன்னு. எனக்கு ஒண்ணுமே புரியல அரசே. அப்படியா விஷயம்? சரி சொல்லுங்க, நீங்க ஏன் தூக்கு போட்டுக்க விரும்புறீங்க? அரசே, இந்த நேரம் ரொம்ப அருமையான நேரம். இப்ப யாரு செத்தாலும் அவங்க நேரா சொர்க்கத்துக்கு போவாங்க. அரசே, இனி வர நான் உங்ககிட்ட ஒண்ணுமே கேட்கல. நான் சொர்க்கத்துக்கு போக விரும்புறேன். என்ன முதல்ல தீத்து கட்டுங்களேன். இல்ல இல்ல, எனக்கு தான் தண்டனை கிடைச்சிருக்கு. நான் தான் சாவேன். இல்ல, நான் தான் உன் குரு, அதனால நான் தான் சொர்க்கத்துக்கு போவேன். எனக்கு தூக்கு போடுங்க அரசே. ஆய முடுங்க, எல்லாரும் பேசாம இருங்க. நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் யாரும் சொர்க்கத்துக்கு போக முடியும்? என்ன தூக்குல போடுங்க, இதுதான் என் கட்டளை. சரி சீக்கிரமா. சிப்பாயி ராஜாவை தூக்கு மேடையில ஏத்துறாங்க. இந்த கதையில இருந்து என்ன தெரியுதுன்னாக்க, ராஜாவோ பிரஜையோ பேராசை பெருநஷ்டம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம லைக்கும் ஷேரும் பண்ணுங்க. ரொம்ப நன்றி.